ரஹமான் ரொம்ப சின்ன பையனாக போதுலேருந்து எனக்கு தெரியும் அவங்க அப்பா தான் முக்கியமான காரணம் நான் மலையாள படத்தில் பாடுறதுக்காக அவர் தான் என்னை கொண்டு போய் தேவராஜன் மாஸ்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கடல் பாலமன்ற படத்தில் முதல் முதலாக எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மியூசிஷியன் அவங்க அப்பா கூட அப்போ ரொம்ப சின்ன பையன் அது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்சம் வளர்ந்து வந்து அவங்க ஒரு சின்ன குரூப் வச்சுருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு சோலோ ஷோ மாதிரி பண்ணியிருக்கும்போது அந்த ஷோ வந்து ஏறத்தாழ திஸ் இஸ் அபவுட் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் பேக் ஆர் பிப்டீன் இயர்ஸ் கூட ஆயிருக்கும் சுஹாசின்னு கம்பியர் பண்ணாங்க நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போதுலேருந்து தெரியும் ஹி டிஃப்ரெண்ட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லாருமே சக்சஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவர் பத்தி எனக்கு அப்போவுமே தெரியும்னு சொல்ற மாதிரி சொல்றது இல்லை இது ஒரு நல்ல மியூசிஷியனாக வருவாருன்னு தெரியும் ஆனா ஒரு நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டில் கூட இவருடைய மியூசிக்கு கேட்டு ஓ மக்களமாக பண்ணுறாரு ரொம்ப சின்ன பயனாமே என்று பேசக்கூடிய அளவுக்கு இவர் இந்த அளவுக்கு முன்னுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது ஸோ இப்போ அந்த புதிரெல்லாம் சால்வ் ஆகி போச்சு ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா சார் இந்த ரேப் மியூசிக்கு அது இது இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ணுவார் என்ன எல்லாருமே பண்ணுறாருன்னு எல்லாருமே ரேப் மியூசிக் பண்ணுறாங்க எல்லாருமே சவுண்ட்ஸ் தான் போடுறாங்க ஏன் இவர் சாங் மட்டும் ஹிட் ஆகுதுன்னா இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இன் கம்போசிங் தோஸ் சாங்ஸ் ஆல்சோ ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் அவர் எடுத்துக்கிற டைம் வந்து சில ப்ரொடியூசர்ஸ் கோங்குறது டைரக்டர்ஸ் கோங்குறது என்னப்பா இவ்வளோ டைம் எடுக்கிற நீ ஒரு பாட்டு பண்ணி கொடுக்கறதுக்கான ஆனால் அவர் முதல்ல ஒத்துக்கும் போது நான் இந்த டைம் எடுத்து தான் பண்ணுறேன்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம் எடுக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கிடக்குது மியூசிக்கு திடீர்னு நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு உட்காராரு ஏதோ ஒரு ஐடியா வருது அந்த டோன் வச்சு ஏதாவது பேக்ரவுண்ட் பண்ணமான்னு ட்ரை பண்ணுறாரு இது வந்து அவர்கிட்ட இருக்கிற வந்து பேங்க் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது எங்கே கேட்டாலும் அதுலேருந்து சாம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்காரு நல்ல காலம் எங்கள் வாய்ஸ் இன்னும் சாம்பிள் பண்ணி வச்சுக்கல இல்லைன்னா நாங்கள் போகாமே எங்கள் வாய்ஸில் பாட்டு எடுத்துடுவார் சினிமா என்பது ஒரு கலையும் கூடன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் மாதிரி ஒரு கலைஞர் இருக்கவே முடியாது சார் இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்க உதாரணமாக ஒரு பாட்டு போடுறாரு ஏதோ முடிச்சு கொடுத்தாச்சு முடிச்சு கொடுத்தாச்சு அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு இடத்துல ஒரு அந்த ஒரு இடம் வருது அந்த இடத்துல ஒரு சின்ன வயலின் இல்லை ஒரு சின்ன நொட்டேஷன் ஒன்று சேர்த்துட்டால் இன்னும் அந்த பாட்டுக்கு நல்லா இருக்குமேனு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பார்த்திங்க அது சாதாரணமாக சினிமாக்காரர்களால் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு தன்மை அட போதும்பா வந்த வரைக்கும் போதும் கொடுப்பாங்க ஷூட்டிங்கு போ அப்படி நினைப்பாங்க பட் என்னால் அப்படி நினைக்க முடியாது நான் என்ன நினச்சேன் வயலினில் தானே பண்ண போகிறேன் நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் போட்டுக்கோ நீ நீ ஃப்ளூட்டில் தானே ஜாயின் பண்ணிக்க போகிறேன் பண்ணிக்கோ நான் அதுக்குள்ளே ஷூட் பண்ணிவிட்டு வரேன் அப்புறம் நீ ஜாயின் பண்ணி கொடு அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அவருக்கு அந்த இதை பண்ண வச்சேனே தவிர ஸோ என்னோட ஒர்க் பண்ணுற வரையில் அவருக்கு ஃபுல்லாக அவருக்கு அவருக்கான ஒரு சுதந்திரத்தை நான் கொடுத்தது உண்மை அதனாலேயே ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் மீ ஐ வாஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள் வித் ஹீம் என்ன ஒன் ஆர் டூ அகேஷன் நான் கோச்சுக்கிட்டேன் ரொம்ப இது மாதிரி என்ன அப்படி வர சொல்றேன் போகிற வரேன் கோச்சுருப்பேன் அது நேச்சுரலி இப்போ நான் ஆர்டிஸ்ட்டை கோச்சிக்கிறது இல்லையா என்கிட்ட ஆர்டிஸ்ட் சில பேருக்கு நடிக்கவே வராமல் வரும்போது கண்ணாமன்னான்னு திட்டுவேன் கோச்சிக்குவேன் அதுக்கெல்லாம் ரொம்ப பேர் போனோம் நான் உங்க எல்லாேருக்குமே தெரியும் அதனால பட் அது வேற ஒர்க் பண்ணுறது வேற அந்த பர்ஃபெக்ஷனுக்காக எய்ம் பண்ணுற ஒரு கலைஞனுடைய அந்த அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப எல்லார்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது அண்ட் இந்த வயசில் அந்த பையன்ட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படிப்பட்ட தன்மை வந்து ஒரு ஒரு ஐம்பது வயசு ஆனால் ஒரு வேளை வரலாமோ என்னமோ பட் இந்த பையனுக்கு சின்ன வயசில் இருக்கிறது தான் பெரிய அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த சின்ன வயசில் டெம்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஓஹோ ச நம்ம இவ்வளோ பெரிய ஆளம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வா வந்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு மூணு வீடை கட்டிவிட்டு தெருப்பூரா வீடை வாங்கிவிட்டு அப்புறம் மற்ற டெம்டேஷன்ஸ் எல்லாம் போகக்கூடிய அந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் அதை விடாமல் ஒரு விடாமல் அதுக்கெல்லாம் போகாமல் அந்த டெம்டேஷனுக்கெல்லாம் உட்படாமல் ஒரு சாலிட் ராக் மாதிரி இருந்த பையன் நான் தோணுது சார் எனக்கு ஜப்பான்ல ஒரு துணி வகையை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேப்ரிக் அதில் வந்து பேர் வந்து சின்ன சின்ன ஆசைன்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது ரமான் வந்து இன்னைக்கு டெஃபினட்டாக வயசில் ரொம்ப சின்னவர் தான் ஆனால் இசையில் அவர் நிறைய உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்காரு அது வந்து இன்னும் இன்னும் மேலுக்கு மேலுக்கு போகணும் இது லிமிட்டே கிடையாது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்தக்கப்புறம் கீழே வரணும் இல்லையா சார்னு சொல்லி அஸ் விஷ் திஸ் மேன் வில் ஸ்டில் லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ் நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சு நமக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை கொண்டு வராருன்னு நம்ம எல்லாம் பழகாதவர்களுக்கு புதிராக இருக்கிற அதே ரகுமான் பழகி பார்த்தவர்களுக்கு சின்ன வயதிலேயே விளைந்த ஒரு கதிராக இருப்பார் என்பது எனக்கு தெரியும் இந்த வெற்றி இந்த புகழ் இந்த பெரிய விலாசம் இவைகளெல்லாம் ரகுமானுக்கு அதிர்ஷ்டத்தாலோ வானுலக தேவதைகளின் ஆசீர்வாதத்தாலோ கிட்டியது என்று நான் நினைக்கவில்லை முயற்சி பயிற்சி திட்டமிடல் மக்களின் ரசனையை புரிந்து கொண்ட போக்கு இவைகளெல்லாம் சேர்ந்துதான் அந்த வெற்றிக்கு அஸ்திவாரங்கள் என்று நான் கருதுகிறேன் ரகுமான் ஒரு புதிரல்ல சின்ன வயதிலேயே விளைந்த கதிர் என்பதை நான் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்